புதுச்சேரி திருக்காஞ்சி அடுத்த புது பூஞ்சோலைக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கலியபெருமாள் ஆலயத்தில் 65ஆம் ஆண்டு மயான கொள்ளையை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி அடுத்து புது பூஞ்சோலைக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கலியபெருமாள் ஆலயம் பூஞ்சோலை கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பட்டம்மாள் ஆகியோரால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. அவர்களது மறைவுக்கு பிறகு அவருடைய மகனான லட்சுமணன் என்கிற வினித் என்பவரால் இந்த கோயில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இங்கே எழுந்தருளியுள்ள அங்காளம்மனுக்கு ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மயான கொள்ளை நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் 65ஆம் ஆண்டு மயான கொள்ளை நிகழ்வு வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. இதற்காக ஸ்ரீ கலியபெருமாள் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அங்காளம்மன், காளி, துர்கை அம்மன் மற்றும் சிவன், ஆஞ்சநேயர், சனீஸ்வரன், விநாயகர், முருகர் மற்றும் அல்லிமுத்து அம்மன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனை அடுத்து கொடிமரத்திற்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு கொடிமரம் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயானக்கொள்ளை அன்று சங்கராபரணி ஆற்றிலிருந்து சக்திகரகம் எடுத்து வந்து அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து மயானக்கொள்ளை நடைபெறும் இடத்தில் பக்தர்கள் காய், பழம் உட்பட நவதானியங்களை இறைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்து வருகின்றனா்.